ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெயித்து காட்டுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் ஒரு சிறு தொழில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மாதம் 25,000 ரூபா வீட்டிலேருந்து சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும், நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணலாம். 2 சின்ன மிஷினை வாங்கி வச்சு ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸை யாருனாலும் பார்ட் டைமாக ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். அப்படி என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸும் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற பிஸ்னஸ் வீடியோ எல்லாம் உங்கள் மொபைலுக்கு ரெகுலராக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ரீசெல்லிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த பொருளையும் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு பொருளை வாங்கி ரீபேக்கிங் பண்ணி சேல் பண்ணணும். அது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீட்டில் இருந்து நீங்கள் பாதாம், முந்திரி, பேரிச்சம்பழம், கருப்பு திராட்சை இதை மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை வாங்கி வீட்டிலேருந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுற ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு 2 மிஷின் மட்டும்தாங்க தேவைப்படும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பார்க்குறதுக்கு ஒரு மிஷின் வாங்க வேண்டி வரும், சீலிங் மிஷின். இந்த 2 மிஷினையும் நீங்கள் வாங்கி வச்சு இந்த பிஸ்னஸாக பண்ணலாம். இந்த 2 மிஷினுமே ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. சீலிங் மிஷின்லாம் 750லேருந்து 1500 ரூபாய்க்கு கிடைக்குது. அடுத்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் கவர்ஸ். இந்த பேக்கிங் கவர்ஸ் நீங்கள் 100 கிராம், 200 கிராம், 500 கிராம் இப்படி ஸ்டாண்டிங் பவுச் மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா பேக்கிங் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த பாதாம், முந்திரி இதெல்லாம் 100 கிராம், 200 கிராம், 500 கிராம்னு வெயிட் போட்டு சீலிங் மிஷினில் சீல் பண்ணி உங்கள் பிராண்ட் நேமில் ஸ்டிக்கர் ஒட்டி நீங்கள் சேல் பண்ணலாம். இந்த பிஸ்னஸை 2 டைப்பில் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் சின்ன சின்ன கடைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, மளிகை ஜாமான், கடுகு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் சின்ன பாக்கெட்டில் போட்டு பேக்கிங் பண்ணி அட்டைகளில் 10 பாக்கெட், 20 பாக்கெட் சரா மாதிரி அப்படி தொங்க விட்ருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதே போல் நீங்கள் இந்த பாதாம், பிஸ்தா, கருப்பு திராட்சை, டேட்ஸு இதை மாதிரி பொருட்கள்லாம் ஹோல்சேலாக வாங்கி நீங்கள் 5 கிராம், 10 கிராம்ட்டு ரீட்டெயிலாக நீங்கள் பேக்கிங் பண்ணி அட்டைகளில் போட்டு நீங்கள் பின் பண்ணி இதை மாதிரி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அல்லது பெரிய கடைகளுக்கு போடுறீங்க, சூப்பர் மார்க்கெட் மாதிரி பெரிய கடைகளுக்கெலாம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 100 கிராம், 200 கிராம், 500 கிராம், 1 கிலோ அப்படின்னு நீங்கள் பேக்கிங் பண்ணி உங்கள் பிராண்ட் நேமில் ஸ்டிக்கர் ஒட்டி நீங்கள் சேல் பண்ணலாம். நீங்கள் பெரிய அளவில் செய்கிறதா இருக்கு கண்டிப்பாக FSSAI லைசன்ஸ் எடுக்கணும். இது ஆன்லைனில் இப்போல்லாம் எடுத்துக்கலாம். இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். பாதாம் பருப்பு 100 கிராம் 100 ரூபாய்க்கு ரீட்டெயிலாக விற்கிறாங்க. கிலோ 1000 ரூபாய்க்கு, 1100 ரூபாய்க்கு கூட விற்கிறாங்க. நீங்கள் ஹோல்சேலாக வாங்கும்போது 1 கிலோ உங்களுக்கு 650 to 700 ரூபாய்க்குள்ள கிடைக்கிது. நீங்கள் உங்களுக்கு பேக்கிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 750 ரூபா ஆனால் கூட நீங்கள் 1000 ரூபாய், 1500 ரூபாய்க்கு விற்றீங்க அப்படின்னா 1 கிலோவில் உங்களுக்கு 350 to 400 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். பழம், வால்நட்டு, பம்கின் சீடு, தர்பூசணி சீடு இப்படி நிறைய ஐட்டம் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் இதை மாதிரி பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோ நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னா 3500 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் வீட்டில் இருந்தே பேக்கிங் பண்ணி சம்பாதிக்கிற ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ். இதை நீங்கள் மெயின் பிஸ்னஸாகவும் பண்ணலாம், சைட் பிஸ்னஸாகவும் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி நிறைய பிஸ்னஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். பிஸ்னஸ் ஐடியா தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.